முஸ்லிம்களின் முத்திரை. கொரோனா ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யும் இடங்கள் அடையாளம். பொலித்தீன் பையில் அடித்து வைக்கப்பட்டு பெண்ணின் சடலம். கொழும்பில் மீட்பு. சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிந்தே உடல்களை அடக்க அனுமதி கொடுத்தனர். ஓவர்பே சோவித தேரர் கண்டனம். தோஷத்தை நீக்குவதாக கூறி பிரம்பால் தாக்கப்பட்டு ஃபாத்திமா ரிஸ்கா உயிரிழப்பு. தாய் பூசகர் கைது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கை. பேராயரிடம் கையளிப்பு. உடல்கள் அடக்கத்துக்கான வழிகாட்டல்களை உடனடியாக வெளியிடுங்கள். சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கொரோனா நோய் தொற்று காரணமாக இறக்கும் நபர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய இரண்டு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த இரண்டு இடங்களும் மன்னார் மற்றும் காத்தான்குடி பிரதேசங்களில் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி இது தொடர்பான வழிகாட்டுதல்களுடன் ஒரு சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் நாட்டின் நிலத்தடி நீர்மட்டத்திற்கு கீழே உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர பகுதியில் இன்று பிற்பகல் அடையாளம் தெரியாத நிலையில் ஒருவருடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். டேம் வீதியில் உள்ள காஸ்வக் சந்தியில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பயண பையொன்றில் குறித்த சடலம் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் இது பெண்ணின் சடலம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கமான 119க்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் உள்ள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியும் என்று அரசாங்கம் இந்நிலைப்பாட்டிலிருந்து அறிவித்துள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சர்வதேச நாடுகளின் கட்டளைக்கு அடிபணிந்து அரசாங்கம் செயற்படுகிறது. உடல்களை புதைப்பதா அல்லது தகனம் செய்வதா என்ற விடயத்தில் இனங்களுக்கிடையில் தேவையற்ற முரண்பாட்டை அரசாங்கமே தோற்றுவித்தது என ஓமன்பே சோபித்த தேரர் தெரிவித்தார். எம்பலிப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கொரோனா வைரஸ் தாக்கத்தை அரசாங்கம் முழுமையான தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டது. ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதை உறுதியாக பின்பற்றுவதாக குறிப்பிட்டவர்கள் சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தற்போது கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. தேசப்பற்று, ஒரு நாடு ஒரு சட்டம் ஆகியவை அரசாங்கத்துக்கு வெறும் தேர்தல் கால பிரசாரம் என்பதை பெரும்பான்மை மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். பொது தேர்தலில் அரசாங்கம் பௌத்த சிங்கள மக்களை கவர்வதற்காக ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற விடயத்தை பிரசாரமாக்கி அதில் பயன்பெற்றுக் கொண்டது. கொரோனா தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியும் என துறைசார் வைத்திய நிபுணர்கள் அறிக்கை சமர்ப்பித்தும் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடல்கள் தகனம் செய்யப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என்பது உறுதி என்று பலமுறை ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுக் கொண்டார்கள். இதனை கொண்டு சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் தேவையில்லாத பிரச்சனைகளை அரசாங்கம் தோற்றுவித்தது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியும் என்ற தீர்மானத்தை அரசாங்கம் ஏன் திடீரென எடுக்க வேண்டும்? சர்வதேச நாடுகளின் விருப்பத்திற்கு அமைய அரசாங்கம் செயற்படுகிறது. நாட்டின் இறையாண்மை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார்கள். ஆகவே நாட்டு மக்கள் இனியாவது புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என்றார்.
மீக்ககவத்தை டெல்குட்டு கந்தபுட பகுதியில் தோஷத்தை நீக்குவதாக கூறி புறம்பால் தாக்கப்பட்ட நிலையில் 9 வயதுடைய சிறுமி ஒருவர் நேற்று தினம் உயிரிழந்தார். இதன்போது சிறுமியின் தாய் மற்றும் பூசகர் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் இன்று மகர நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். சிறுமிக்கு தோஷம் இருப்பதாக கூறி பூசகர் மற்றும் அவரது தாய் ஆகியோர் புறம்பால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த சிறுமியின் பிரேத பரிசோதனை இன்று ராகமை பொது வைத்தியசாலையில் நடைபெற உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பிரதியொன்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலாளரினால் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை அதன்போது பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டல்களை விரைந்து வெளியிடுமாறும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபை மேலும் கூறியிருப்பதாவது, சடலங்களை அடக்கம் செய்வதற்கான அனுமதியை வழங்குவது வெகுவாக காலம் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் தற்போது அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். முஸ்லிம் சமூகத்தினரின் மத ரீதியான நம்பிக்கையையும் உரிமையையும் மறுக்கும் வகையில் கட்டாய தகனத்தை நடைமுறைப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகும். எனவே சிறுபான்மை இனமான முஸ்லிம் சமூகத்தினரின் மத ரீதியான உரிமையை புறக்கணிப்பது விஞ்ஞான ரீதியில் எவ்விதத்திலும் நிரூபிக்கப்படாததுமான ஒரு தீர்மானம் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளமை உண்மையில் வரவேற்கத்தக்கதாகும். கட்டாய தகனம் தொடர்பான தீர்மானத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முஸ்லிம் சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு தற்போதைய தீர்மானம் ஆறுதலை அளித்திருக்கும். எனினும் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பான வழிகாட்டல்களை வெளியிடுவதில் தாமதம் காண்பிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் சிறுபான்மையின முஸ்லிம்களை புறந்தள்ளும் வகையிலான எவ்வித நடவடிக்கைகளும் இனியும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் முத்திரை.